Hello guys, welcome back to our YouTube channel Crypto Airdrop Samuel. So number channel in the video edha pathi paathina so or airdrop pathi paakaporum. So in the airdrop la vandha paathina sign up bonus ave vandha paathina 200 token thara poranga. So and 200 token oda innaya madhippu vandha paathina $2.2 something. So idu future la adhigama avuma nu ketta so wait panni dhaan paaknom. So free ah thara indha tokens vandha paathina claim panni vechukonga. So ena crypto la vandha paathina endha token oda rate vandha paathina eppa yeram irangunradhu yaarukume theriyadhu. So recent ah netha paathina ship vandha 40% pump kuduchuchu. So adhu maari ovvoru token vandha paathina ovvoru naalaiku vandha pump kudukum. Indha token ஃப்ரீயாக தர டோக்கனை க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதை மார்க்கெட்டில் செல் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக செல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டேட்டே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்ல வரக்கூடிய அப்டேட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப், இது மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லா வீடியோலையும் மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படி சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ணியா நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ணியா பண்ண முடியும். ஸோ வாங்க கைஸ், அது என்ன ஆர்ட்ரா பண்ணுறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஏர்ட்ராப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக எப்படி நம்ம வந்து அந்த 100 இது கிளைம் பண்ணுறது, அது எப்படி நம்ம வித்ரா பண்ணுறதுன்ற சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் ஃப்ரீ கிரிப்டோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். கீழே இருக்க லிங்க்கை டேப் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கை போட்டுக்கோங்க. டிக்கை போட்டு இந்த இடத்துல கிரியேட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டுக்கிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் வேலட், கிரியேட்டிங் எ நியூ கீ ஸ்டோர் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் போயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓடிபி போட்டு இந்த இடத்துல நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி பண்ணோம். ஸோ கேஒய்சியுமே வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஈஸி ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ளே போகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ சுற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே போட்டிருப்பாங்க சைனா போனஸாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டோக்கன் தராங்க. ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்லாம் ஆகிட்டு இருக்கு, நான் அதையுமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ட்விட்டர் வெரிஃபிகேஷனுமே நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் 100 டோக்கனை எப்படி கிளைம் பண்ணுறதுன்றத நான் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. கைஸ் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் காட்டும், ஆட் ரெக்கவரி நவ் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இதை கொடுத்துக்குங்க. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க, அதாவது உங்களோட மொபைலில் இருக்க மெயிலெலாம் காட்டும். ஸோ எந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் போட்டிங்களோ ஸோ அந்த மெயில் ஐடி போட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கைஸ் பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல கூகுள், ஃபேஸ்புக் இது மாதிரி கேட்கும். இந்த இடத்துல கூகுள் கொடுத்துக்குங்க. கூகுள் கொடுத்து ஸோ எந்த மெயில் ஐடி கூட லிங்க் பண்ணமோ அந்த மெயில் ஐடி கூட லிங்க் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய மெயில் ஐடி கூட இதை லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். ஸோ கூகுள் ரெக்கவரி எனேபிள்னு வரும். ஸோ க்ளோஸ் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே எக்ஸ் பட்டன் கொடுத்துங்க. எக்ஸ் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100, அதாவது 100 MPH டோக்கன், மார்ஃபர் டோக்கன் 100 வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதோட இன்றைக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா $2.16. ஸோ ஃபியூச்சரில் எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ மேபி $20, $30 போகலாம். இல்லை இங்கேருந்து $0 போகாது, $0.2 எங்கே வேணாலும் போகலாம். பட் யாருக்குமே தெரியாது. அதனால் கொடுக்குற டோக்கனை ஃப்ரீயாக வந்து க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டெப் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி பண்ண சொல்லும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ட்ரேடிங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ வந்து கேஒய்சி நான் எப்படி பண்ணுறதுன்றத சொல்லிடுறேன். ஸோ மேலே 3 கோடு இருக்க தெரியுமா, அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெரிஃபை மீ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ வெரிஃபை மீன்றதை கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் லைவாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் என்னால் ஃபுல்லாக வெரிஃபை பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி கேஒய்சி பண்ணிவிட்டேன். ஸோ இது புது அக்கௌண்ட், ஸோ உங்களுக்கு நான் பண்ணணுன்றது கண்டி பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துங்க. ஸோ அலோவுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனில் இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துட்டு வரேன். இப்போ அலோவுன்றதை கொடுத்துக்கோங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோவ் கொடுத்துறேன். அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்கும். இந்த இடத்துல இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட இதில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், நேஷனல் ஐடி, பாஸ்போர்ட் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துக்கிறதுனால நம்ம டீட்டெயில்ஸ்லாம் திருடிவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துருவாங்க, அது மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஸோ இது ஒரு வெரிஃபிகேஷன், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து அப்ளிகேஷன் இல்லை, த்ரூ வெப்சைட் மூலமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேஷனல் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ நேஷனல் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ இது பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபைல் அட்டாச் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகிறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து நான் ரியலாகவே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஏன்னா வந்து ஜெகன் ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார், நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னோட ஐடியா வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா என்னோட ஒரிஜினல் ஆதார் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபைல் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். ஆல்ரெடி என்கிட்ட எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் சைடு அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ பேக் சைட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டேன், பேக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மாதிரி வச்சு ஸோ ஸ்க்ரால் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கேன். கீழே வந்து பண்ண சொல்லுது பார்த்தீங்களா,
நான் இப்போ என் ஃபேஸ் அது மாதிரி பண்ணுறேன். ஸோ கீழே வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். நான் ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டன்னுன்ற ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ டன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு ஃபஸ்ட் டைம் வெரிஃபிகேஷன். ஜெகன் ப்ரோ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி முடிக்க. ஸோ அதே மாதிரி எனக்குமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்க்யூ இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட், ப்ளீஸ் கிளிக் டன் டு கண்டினியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து கேஒய்சி வந்து பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ கேஒய்சி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே 3 கோட் இருக்கும். ஸோ அந்த 3 இதுவை டேப் பண்ணி இந்த இடத்துல ஃபண்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபண்ட்ஸுன்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 மார்ஃபர் இருக்கும். ஸோ 100 மார்ஃபரோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா $2.16. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் பண்ணியே இந்த இடத்துல ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் அந்த ஆப்ஷன் வந்து ரெஃபர் வந்து ஒன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ இதை இப்போ வித்ரா பண்ண முடியுமான்னு கேட்டால், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வேறு ஒரு அக்கௌண்ட்டில், எனக்கே தெரியல. பட் நீங்கள் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேபி நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் என்னோடய இது வந்து எடுக்கல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி இன்ஃபர்மேஷன் யூ என்டர் இஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் வித் அனதர் அக்கௌண்ட். ஸோ வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டீடெயில்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி தான் கைஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 400 மார்ஃபர் இருந்தால் நம்மளால் வித்ரா பண்ணிக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக அதை. ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸோ உங்களோட ரெஃபர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடை வந்து மாற்றிடுறேன், எனக்கு 2 ரெஃபர் வந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் கோடை வந்து மாற்றி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கம்யூனிட்டியில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கேஒய்சி பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரெஃபர் கோடை வந்து கீழே வச்சிருங்க கமெண்ட் செக்ஷனில், கமெண்ட் பண்ண மாதிரி தான் என்னால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இந்த டோக்கன்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பம்ப் ஆகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் டம்ப் ஆகலாம். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற டோக்கன்ஸை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணி க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த டோக்கனை வித்ரா பண்ணி நான் டாலராக மாற்றணும்னு கேட்டால் நிச்சயமாக மாற்ற மாட்டேன். ஏன்னா வந்து அது ஃப்ரீயாக கிடைக்கிற டோக்கன். ஸோ என்னைக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா 100%, 200% பம்ப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிபிள், இம்பாசிபிளோ இருக்குது பாசிபிளோ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணி அந்த 100 டோக்கன் அப்படியே வச்சுக்கோங்க. வித்ரா யாருமே இப்போ பண்ணிடாதீங்க. ஸோ ஃபியூச்சரில் பம்ப் ஆகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ வித்ரா பண்ணால் மட்டும் போதும். ஸோ வந்து இன்னும் நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த $100 டோக்கனை வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அதே தான் நானும் சொல்கிறேன் இப்போவும். ஸோ அந்த 100 டோக்கனோட ரேட் எப்படி வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஸோ ஒன்ஸ் பம்ப் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறத விட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.